எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே கடந்த சில வாரங்களாக அல்லாஹுக்காக செய்கிற நேர்ச்சைகள் குறித்த சட்டங்களை நம்ம அறிந்தோம் இந்த நேர்ச்சையை போலவே இன்னொரு வணக்கம் இருக்கிறது சத்தியம் செய்தல் ஒரு காரியத்தை நம்ம உறுதிப்படுத்தி சொல்வதற்காக சத்தியம் செய்து சொல்கிறோம் இந்த சத்தியம் செய்வது வந்து இஸ்லாத்தில் ஒரு வணக்கம் என்பதை விளங்காமல் நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்களை தாய் மீது சத்தியம் தந்தையின் மீது சத்தியம் குரான் மீது சத்தியம் என்று பல பொருட்கள் மீது சத்தியம் செய்கிற காட்சியை பார்க்குறோம் இந்த சத்தியம் செய்வது என்றால் எப்போ செய்யலாம் எதன் மீது சத்தியம் செய்யலாம் சத்தியம் செய்து விட்டால் அதை நிறைவேற்றி ஆக வேண்டுமா நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இந்த விஷயங்களில் தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள் இன்றைக்கி உலகத்தில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் எதற்கெல்லாம் சத்தியம் செய்கிறார்கள் என்று கேட்டால் ஒருவர் மீது குற்றச்சாட்டு வருகிறது வரும் பொழுது இல்லை பொய்யின் மறுக்கிறார் மறுக்கும் பொழுது மறுப்பதை அவங்க நம்பலை என்று சொன்னால் சத்தியம் செய்கிறார் நான் செய்யலை நான் திருடலை நான் எடுக்கலை நான் அவதூறு சொல்லலை என்று மறுக்கும் பொழுது நீ சொல்லத்தான் என்று எதிரிகள் சொன்னால் என்ன செய்வார்னா சத்தியமாக நான் வந்து சொல்லலை சத்தியமாக நான் எடுக்கலை இதற்காக வேண்டி தாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க சத்தியம் செய்கிறாங்க அதே மாதிரி அடுத்த ஆள் மேலே ஒரு பழியை சுமத்துவார் சுமத்துறது வந்து அவர் மறுப்பார் இவர் திருவினார் என்று நான் குற்றம் சுமத்தும் பொழுது அவர் மறுக்கிறார்னு வைங்க அப்போ என்ன செய்வாங்க நான் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மை அதுக்கு சத்தியம் செய்வாங்க தன் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை மறுக்கிறதுக்கு சத்தியம் செய்வாங்க அடுத்த ஆள் மேலே இவர் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு அதை மறு அவர் மறுத்தார்னு சொன்னால் இவர் நீச்சு வர சத்தியம் பண்ணி கிடையாது நான் சொல்கிற உண்மைதான் சத்தியமாக நீ தான் அதை எடுத்தாய் நீ தான் திருடினாய் இப்படின்னு சொல்லி ஒரு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இதுக்கெல்லாம் சத்தியம் செய்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல தங்களுடைய நேர்மையை காட்டுவதற்கு என்ன செய்வாங்க சத்தியம் பண்ணுவாங்க ஒரு பொருளை விற்கிறாங்க இது என்ன விலைன்னு கேட்டால் ஒரு விலையை சொல்லுவோம் விலை பிடிச்சா வாங்கிட்டு போவார் இல்லைன்னா விட்டுற வேண்டியதுதான் ஆனால் என்ன செய்வாங்க நாங்கள் சொல்கிறது சரிதான் அதுக்கு சத்தியம் பண்ணுறது சத்தியமா இது அசல பத்து ரூபா தான் அப்படின்னு சொல்வது ஒரு பொருளுடைய விலையை பேசும் பொழுது இது சொல்ல வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை அப்போ சத்தியமாக இதனுடைய விலை இதுதான் என்று சொல்வது அல்லது ஒரு பொருள் வந்து டூப்ளிகேட்டாக ஒரிஜினலான்னு சொல்லி அந்த வியாபாரத்தில் பிரச்சனை வரும் பொழுது இது சத்தியமாக இது ஒரிஜினல் தான் அப்படின்னு இந்த வியாபாரத்தில் தங்களுடைய அந்த செய்கிறத சரி என்று காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க சத்தியம் செய்கிறார்கள் அதே மாதிரி வந்து ஒரு பொருளை உரிமையாக்கி கொள்வது இது யாருடையது என்று ஒரு பிரச்சனை வருகிறது இது என்னுடையது என்று நான் சொல்கிறேன் இன்னும் ஒருத்தர் வந்து அவருடையது என்று சொல்கிறார் அப்போ இது சம்மந்தமாக என்ன செய்வாங்க சத்தியமாக என்னுடையது தான் ஒரு பொருளை யாருக்கு சொந்தம் யாருக்கு உரிமை என்பதை முடிவு செய்வதற்காக வேண்டியும் என்ன செய்கிறாங்க சத்தியம் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஆனால் இது எல்லாத்துக்குமே இஸ்லாத்தில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சட்டங்கள் இருக்கிறது எதற்கு சத்தியம் செய்வது எப்படி செய்வது என்று சத்தியம் இருக்கிறது அதே நேரத்தில் வந்து நீங்கள் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சத்தியம் வந்து ஒரு அறிவுபூர்வமானதாகவும் ஒரு ஏற்கத்தக்கதாகவும் ஒரு லாஜிக்காக இருக்கும் மற்ற சமுதாய மக்கள் செய்யக்கூடிய சத்தியங்களை பார்த்திங்கன்னா அதுக்கு அர்த்தமே இருக்காது எப்படி சத்தியம் செய்வாங்க தாய் மேலே சத்தியம்ங்கிறார் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு அல்லது அவர் மீது சொன்ன ஒரு குற்றச்சாட்டை மறுக்கு மறுத்துவிட்டு என்ன செய்வார்னா இது வந்து என் தாய் மீது சத்தியம் தாய் மீது சத்தியமாக நான் இதை செய்யலை அல்ல தாய் மீது சத்தியமாக இது அவன் செஞ்சான் தாய் மீது சத்தியமாக நான் இதை நிறைவேற்றுவேன் இப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை செய்வதாக உறுதி கொடுக்கும் பொழுது அல்லது மறுக்கும் பொழுது அல்லது அடுத்தவர் மீது ஒரு பழியை சுமத்தும் பொழுது தாயின் மீது சத்தியம் செய்கிற காட்சியை பார்க்குறோம் தாய் மீது சத்தியம் செய்யறதுக்கு என்ன அர்த்தம் நீ ஒரு காரியம் உண்மையாக பொய்யா என்று ஒரு விவகாரம் வருது இதில் அம்மா மேலே சத்தியமா என்றவுடன் அது உண்மைக்கு ஆதாரமாயிருமா எதுக்காக அப்படி செய்கிறான் என்று கேட்டால் நான் சொல்வது பொய்யாக இருந்தால் எங்கள் அம்மா நாசமாக போட்டும் அப்படி சொல்கிறாராம் அப்படி தாய் மீது சத்தியம்னு எதுக்கு சொல்கிறான் எங்கள் மேலே சத்தியமாக இது உண்மை அப்படின்னு என்ன அர்த்தம் நான் சொல்வது பொய்யாக இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு நாசம் வரட்டும் அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னா நான் தானே சொல்கிறேன் அப்படின்னு வாதம் பண்ணுறான் ஒரு வாதம் எதுக்காக இந்த மாதிரி ஆட்களை சத்தியத்துக்கு இழுக்கிறாங்கன்னு கேட்டால் எங்கள் தாய் மீது நான் சத்தியம் செய்து சொல்வாரு நம்பு ஏன்னு கேட்டால் நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என் தாயை வந்து கடவுள் தண்டிச்சிருவார் அது கூட நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற ஒரு அடிப்படை தான் இந்த தாய் மீது சத்தியம் தந்தை மீது சத்தியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் மீது சத்தியம் அவர் ரொம்ப மதிப்பார் ஒரு தலைவரை அவர் மேலே சத்தியம் பண்ணுவார் என்னென்னு கேட்டால் நான் சொல்கிறது பொய்யாக இருந்தால் அவருக்கு இதாக ஏற்படட்டும் இப்படி சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் முதல்ல இது வந்து அறிவுபூர்வமாகவும் இது சரியில்லை இஸ்லாமிய அடிப்படையில் இது சரியில்லை ஏன் சரியில்லை நான் சொல்கிறது உண்மையாகவோ பொய்யாகவோ இருந்தால் அதுக்குரிய தண்டனை எனக்கு தானே வரணும் நான் பொய்யா சத்தியம் பண்ணி இருந்தால் அந்த சத்தியத்தினால் உள்ள அழிவு எனக்கு வரணும் நான் பொய்யா சத்தியம் பண்ணால் எங்கள் அம்மாவுக்கு எதுக்கு வரணும் பொய்யா சத்தியம் பண்ணால் எங்கள் அம்மா அழிஞ்சு போகட்டேன் பொய்யா சத்தியம் பண்ணால் என் தகப்பனார் ஏதாவது ஏற்படட்டேன் அதான் அர்த்தம் நீங்கள் தாய் மீது சத்தியம் தகப்பன் மீது சத்தியம் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்னென்னு கேட்டால் நான் பொய் சொல்லியிருந்தால் எங்கள் அம்மாவுக்கு என்ன ஏற்படட்டேன் எது நடந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை தவிர எனக்கு அர்த்தம் கிடையாது அப்போ நம்ம என்ன கேட்குறோம் நீ தீ தப்பான சத்தியம் செஞ்சதுக்காக வேண்டி உங்கள் அம்மா எப்படி அழிகிறது அப்படி எப்படி இறைவன் ஒரு முடிவு எடுப்பான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னான்னு கேட்டால் ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாது இந்த இஸ்லாமிய அடிப்படை இஸ்லாம் சொல்கிறதுக்காக இல்லை அறிவுபூர்வமாக சிந்தித்தால் கூட இது யார் ஏற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் உலகத்திலேயே நான் ஒரு கொலை செஞ்சுட்டேன்னு சொன்னால் என்னுடைய கொலைக்காக வேண்டி என்னுடைய தகப்பனாரை தண்டிப்பாங்களா என்னுடைய பிள்ளைகளை போய் தண்டிப்பாங்களா தண்டிக்க மாட்டாங்க அப்போ நான் நான் செய்ததுக்கு என்னை தண்டிப்பார்கள் அவர் செய்ததற்கு அவரை தண்டிப்பார்களே தவிர ஒருத்தருடைய தவறுக்காக வேண்டி ஒருத்தருடைய அவதூறுக்காக வேண்டி ஒருத்தருடைய பொய்க்காக வேண்டி இன்னொருத்தரை சன் தண்டிக்குது என்பது உலகத்தில் எந்த நாட்டிலேயும் அது இருக்குதா உலகத்தில் ஏதாவது அந்த சட்டங்கள் போட்டு வச்சுக்கிறாங்களா இல்லை அவதூறு சொன்னால் இந்த கசடி எண்பது கசேடி கொடுங்கன்னு இருக்கிறது நான்தான் அவதூறு சொன்னேன் எங்கள் பாப்பா எண்பது கசடி கொடுங்கன்னா ஒத்துக்குருவானா நீ தான் அந்த கசேடியை வாங்கணும் அப்போ நாம் ஒரு தப்பு செஞ்சோம் என்று சொன்னால் அதற்குரிய தண்டனையை நாம் தான் சுமக்க வேண்டும் நன்மையை நம்ம தான் சுமக்க வேண்டும் இந்த அடிப்படை வழங்கிக்கிறதுக்காக வேண்டி சில வசனங்களை நம்ம என்ன செய்யலாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் குரான் வசனங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இந்த மாதிரி தாய் மேலே சத்தியம் அம்மா மேலே சத்தியம் அவர் மேலே சத்தியம் இவர் மேலே சத்தியம் என்றெல்லாம் சொல்கிற பழக்கம் நம்மள்டையும் இருக்கிறது இஸ்லாத்தில் இல்லை முஸ்லீம்கள்ட்ட அதிகமான முஸ்லீம்கள்ட்ட இல்லை கிராமப்புறங்களில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து விளங்காமல் பிற சமுதாய மக்களோட பழகி பழகி என்ன செய்கிறாங்க அவங்களும் எங்கள் அம்மா அம்மாளை சத்தியம்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் இப்படி செய்யலாம்ண்டு அல்லாஹ் குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஒலா தக்ஸிப்பு குண்டு நவ்சின் இல்லை அலைகா எந்த ஒருத்தன் செய்கிற செயல் இருந்தாலும் அது அவனை தவிர யாருக்கும் பாதிக்காது உலா தசிர் வாசிரத்தின் விசுரபுரா ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க முடியாது அல்லாஹ் சொல்றான் எந்த ஒரு காரியத்தினை செஞ்சாலும் அதன் பாதிப்பு உனக்குத்தானே தவிர நீ செஞ்ச பாதிப்பான காரியத்திற்காக வேண்டி வேற ஒருத்தருக்கு பாதிப்பை இஸ்லாம் தராது இறைவன் தரமாட்டான் என்று சொல்லிவிட்டு ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாது என்று அல்லா சொல்கிறான் இது ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் பதினேழாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் உம மணி ததா இன்னமா எஃகுத்ததியில் நப்சிகி ஒருத்தர் நேரான வழிக்கு வருகிறான் என்று சொன்னால் அது அவனுக்காகத்தான் வர்றான் நான் நேர்வழிக்கு வந்தால் நான் நேர்வழிக்கு வந்தனால எங்கள் வாப்பாக்கு ஏதாவது லாபமா எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது லாபமா அவருக்கு சொர்க்கம் கிடைச்சி போயிருமா கிடைக்காது அப்போ மனிததா இப்போ இன்னமா எகு ததியி நப்சிகி ஒருவன் நேர்வழிக்கு வருவான் என்று சொன்னால் அவன் தனக்காகத்தான் வருகிறான் உமன் அல்லம்மா எதில் அழைகா ஒருத்தன் வழிகட்டு போனான் என்று சொன்னால் அவன் தனக்காகத்தான் வழிகட்டு போனான் அவன் வழிகட்டு போனதுனால அவருடைய வேற யாரையும் பாதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறான் விசிறபுகிறா ஒருத்தருடைய சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லி பதினேழாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ ஒரு இஸ்லாமிய அடிப்படை பிரகாரம் நம்ம பொய்யான சத்தியம் செஞ்சு விட்டால் அதனுடைய விளைவு எனக்கு ஏற்பட்டும்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது பொய்யான சத்தியம் செஞ்சுட்டோம் நான் சொல்கிறது பொய்யாக இருந்தால் நான் அழிஞ்சு போகிறேன் நான் நாசமாக போகிறேன்னு சொன்னால் ஒரு அதுலேயே ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ச தாய் மீது சத்தியமாக இது உண்மைங்கிறான் நான் பொய் இருந்தால் என் தாய்க்கு என்ன வேணாலும் ஏற்பட்டுங்கிறத தவிரிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை இப்போ தாய் இதுக்கு எழுக்கிறான் ஒரு அர்த்தம் அதுக்கு இல்லை அப்போ இந்த மாதிரி வந்து அடுத்த வரை பாதிக்கக்கூடிய விதமாக நடக்க மாட்டேன் நடக்காது நடக்காத ஒன்றை பொய்யான ஒன்றை உலகத்தில் இல்லாத ஒன்றை யாரும் ஏற்றுக்கலாத ஒன்றை வந்து அவன் நம்பி கொண்டு இந்த மாதிரி சத்தியம் செய்கிற காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி எல்லாம் சொல்கிறான் இன்னொரு வசனம் சொல்லி காட்டுகிறான் முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் உலகத்தசு ஒரு வாசிரத்து வீசுற ஒரு ஒரு சுமையை ஒருவர் சுமக்க முடியாது மறுமை நாளில் வந்து என்னுடைய சுமை சுமந்துக்கொள் என்று அழைக்கப்படுமே ஆனால் உறவினராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மறுமை நாளில் கொஞ்சம் பாவ சுமை உனக்கு ஜாஸ்தியாக போச்சு நம்ம வாப்பா இருக்கிற பாப்பா என் சுமையை கொஞ்சம் வாங்கிக்கிருங்க என்ற வாங்கிக்கிறவாரா வாங்க மாட்டார் உளவுக்கானதாக குர்பா அவர் எவ்வளோ நெருக்கமானவராக இருந்தாலும் சரி உங்களுடைய பாவ சுமையை வந்து அவங்க வந்து வாங்கி கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து இந்த ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாதுங்கிற இந்த கோட்பாடு வந்து பிரசூல் செல்லாலசத்துக்கு சொன்ன கோட்பாடு அல்ல ஆதி காலத்திலேருந்து அல்லாஹ் வந்து எல்லாருக்கும் கொடுத்த கோட்பாடு தான் இது ஆதி காலத்திலேருந்து எல்லா நபிமார்களுக்கும் இந்த சொல்லியே சட்டம் போட்டிருக்கான் அல்லா அதை தான் என்ன செய்கிறாங்க சில பேர் ஒருத்தர் பாவம் செஞ்சார் அதனால் எல்லோரும் பாவியாக பிறக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஒருத்தர் எல்லாருடைய பாவத்தையும் ஒருத்தர் சுமந்து கொண்டாரு அப்படின்லாம் கோட்பாடுகளை உண்டாகி வச்சுருக்குறாங்க ஆனால் ஏற்கனவே உள்ள சமுதாயங்களுக்கு அல்லா என்ன சொன்னால் குரானில் இருக்கிறது அம்லம் யு நா பி மாஃபி சுஃபி மூசா மூசாவுடைய வேதத்தில் உள்ளதை இவர்கள் அறியவில்லையா மூசாவுக்கு ஒரு வேதம் கொடுத்தோமே அதில் உள்ளது இங்கே அறியவில்லையா ஓ இப்ராஹிம் அல்லது வஃபா இப்ராஹிமுக்கு ஒரு வேதம் கொடுத்தோமே அதை இவர்கள் அறியவில்லையா அதில் என்ன இருக்கிறது அல்லா தஜிறு வாசிரத்தும் இசுரஃப்ரா ஒருத்தன் சுமக்க மாட்டான்னு இருக்கப்பா இது நான் தான் தான் முதல் ஒன்று சொல்கிறேன்னா எனக்கு முன்னாடி மூசாவுடைய வேதத்திலையும் இது இருக்கிறது எனக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி வேதத்திலையும் இருக்கிறது ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார் என்று எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் உழைத்தது தான் அவனுக்கு இருக்கிறது நான் என்ன உழைக்கிறேன்னு அதுதான் இருக்கே தவிர நான் உழைக்காத ஒன்று அவர் உழைத்தது எனக்கு கிடைக்கும் என்று வருமானா வராது அப்படின்னு சொல்லிட்டு வண்ணஸ் ஐயஹூ சோ ஹயூரா அவனுடைய உழைப்பு தான் மருமையில் அவனுக்கு கிடைக்கும் என்று ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது வசனங்களாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த அவர் மீது சத்தியம் இவர் மீது சத்தியம் என்று சொல்வது வந்து அர்த்தம் இல்லாமல் செய்கிறாங்க இவன் சொல்கிறது உண்மையா பொய்யா என்பதை உறுதிப்படுத்துவது உதவாது உண்மையாக இருந்தால் தான் நான் உதவும் ஒன்று நடக்க போகிறதில்ல இவன் பொய்யாக சத்தியம் செஞ்சதுனால இவனை வேண்டாம் கடவுள் தண்டிப்பார தவிர இவனுடைய தாயை போய் தண்டிக்க மாட்டார் இறைவன் எந்த ஒரு இறைவனும் என்ன செய்ய மாட்டான் அந்த மாதிரி செய்கிறவன் இறைவனாக இருக்க மாட்டான் அப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு சத்தியம் செய்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சத்தியம் செய்யும் பொழுது பெற்றோர் மீதா மாரி சத்தியம் செஞ்சிட்றாங்க அது போக முஸ்லீம்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த புனிதமாக கருதி கொண்டு குரான் மலை சத்தியம் நமக்குள்ளே பிரச்சனை வச்சுன்னு வைங்களேன் குரான் மலை சத்தியம் பண்ணு குரான் மலை சத்தியம்னு செய்கிறாங்க கோர்ட்டில் கூட நம்மகிட்ட அப்படி தான் சத்தியம் வாங்குகிறாங்க எந்தளவுக்கு இந்த சமுதாயம் வந்து இருந்திருக்குன்னு கேட்டால் இஸ்லாம்டாக இதான்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்துக்கு நம்ம சொல்கிறப்படி தான் அதை செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் எதை மதிக்கிறார்களோ அதன் மீது சத்தியம் வாங்குவார்கள் நீ கிறிஸ்தவராக இருந்தால் பைபிளில் கொடுத்து சத்தியம் வாங்குவார்கள் நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் அந்த குரானை வச்சு நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு இல்லை என்று சொல்லிவிட்டு இந்துக்களாக இருந்தால் பகவத்கீதையில் சத்தியம் வாங்குவார்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு பைபிளில் வாங்குவார்கள் முஸ்லீம்களாக இருந்தால் குரானில் சொல்லி வாங்குவார்கள் ஏன் அப்படி வாங்குகிறார்கள் அவனாக அதை உண்டாகிட்டான் அப்படி அஜத்து ஆக்கி வச்சுருக்கிறாங்க குரான் மீது சத்தியம் செய்யலாம் வேதத்தின் மீது சத்தியம் செய்யலாம் என்று ஆக்கி வச்சிருக்கிறதுனால அது உண்மை நினைத்து கொண்டு என்ன செய்கிறார்கள் அப்படி செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஆனால் இதை பற்றி அல்லாஹ் குரான் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால் சத்தியம் செய்கிறது வந்து அல்லா ஒருத்தவர் யார் மேலேயும் செய்யக்கூடாது முதல் அடிப்படை இவங்க சொல்கிற மாதிரி தாய் மீது தந்தையின் மீது செய்கிறாங்க இல்லையா அதுவும் கூடாது குரான் மீது காபா மீது பள்ளிவாசல் மீது இப்படிலாம் சத்தியம் செய்யலாமான்னு புள்ள மீது என்றெல்லாம் சத்தியம் செய்யலாம்னா கூடாது இஸ்லாத்தில் சத்தியம் செய்யறதுக்கு என்ன அடிப்படைன்னு என்று கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க பொய்யாவும் இருக்கலாம் மெய்யாவும் இருக்கலாம் நம்ப மாட்டேங்கிறான் அவனை நம்ப வைக்கணும் நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க இறைவன் மீது சத்தியம் அல்லாமல் சத்தியத்துக்கு இழுக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்னை பா என்னையும் உன்னையும் படைச்ச இறைவன் இருக்கிறான் நான் பொய் சொல்லுவேனே ஆனால் அந்த இறைவனுக்கு தெரியும் நான் பொய் சொல்லுவேனால் அந்த இறைவனுடைய தன் என்னை தண்டி கேட்டும் இறைவனுடைய தண்டனை வரட்டும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் நான் சொல்வது பொய் இல்லை பொய் இல்லை என்பதற்கு இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய சத்தியத்தில் அர்த்தம் இருக்குது தாய் மேலே சத்தியம்னு சொன்னால் தாயை கண்காணித்து தண்டிப்பாங்கன்ற அர்த்தம் கொடுக்க முடியாது அல்லது இவனுடைய தப்புக்காக வேண்டிய தாயை தண்டிப்பாங்கிற அர்த்தமும் கொடுக்க முடியாது ஆனால் இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லித்தருது அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணுங்க ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அவன் நம்ப மாட்டேங்கிறான் அப்போ என்ன செய்யணும் அல்லா மேலே ஆணையாக நான் சொல்வது உண்மை அப்படின்னு சொன்னால் நான் இதில் பொய் சொல்லி இருந்தால் அல்லாஹை இழுத்து பொய் சொல்லிட்டேன் நானா சொல்ல பொய் நானும் பொய் சொல்லிவிட்டு மேல சத்தியம்னா என்ன அர்த்தம் இதனுடைய உண்மை அல்லாவுக்கு தெரியும் அர்த்தம் நான் சொல்ற இந்த செய்தி வந்து பொய்யாக இருந்தால் அல்லாவுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சு இருக்கும்போது அல்லாவ பயந்து உங்ககிட்ட சொல்லுகிறேன் அப்ப நான் பொய் சத்தியம் செய்வதற்காக வேண்டி செய்தேன் என்று சொன்னால் அல்லாஹான் இழுத்த காரணத்தினால் அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான் அப்படி இருக்கும்போது நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் என்று சொன்னால் இது உண்மைதான் அர்த்தம் அவள் அடங்கியிருக்கு அவன் எதிர செய்வான் சரி அல்லாவை எழுத்து சொல்றான் பொய் சொல்ல மாட்டான் எதனால் நம்ம நம்புகிறோம் எல்லாமே சக்தி எப்படி சொல்லிவிட்டான் எல்லாமே எழுத்து அது நான் பொய் இருந்தால் எந்த தண்டனைக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அவனாக என்ன செய்கிறான் முன் வந்திருக்கிறான் இப்படி அல்லாவுடைய வேதனைக்கு முன் வந்து ஒருத்தன் சொல்கிறான் என்று சொன்னால் அது பொய்யாயிருக்குமா அப்படி நம்மளாம் நினைக்கிறோம் மக்கள் நினைக்கிறாங்க நினைக்கிற அர்த்தம் இருக்கிறது அப்போ சத்தியம் தீரதா இருந்தால் நீங்கள் அல்லாவை நம்மளையெல்லாம் படைத்த இறைவன் மீது சத்தியம் செய்தால் அந்த இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கண்காணித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் பொய் சொல்வதற்கு நான் பயப்படுவேன் பயந்து அல்லாவுடைய பேரை நான் இழுக்க மாட்டேன் அதுக்கு மீறியும் பேரை இழுக்கிறான் என்று சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் துணிஞ்சு சொல்கிறான்ல ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒருத்தனாக நடிக்கிறதுக்குன்னு சொல்லுவான் இறை எச்சம் இல்லாதும் எதுவும் சொல்லிட்டு போவான் அது நமக்கு தெரியாது இறையச்சம் ஒருத்தனுக்கு இருக்குதா இல்லையாங்கிற விஷயம் நமக்கு தெரியாது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிப்படையாக நம்ம எப்படி பார்க்கணும் ஒரு மூமின்னாயிரு இறையச்சம் உள்ளவனா முஸ்லீமாக இருக்கிறான் அல்லாவும் நம்புறான் அல்லாவை நம்பி கொண்டு மலை சத்தியமாக நான் எடுக்கலைங்கிறான் இந்த பொருளை அவன் தான் இருந்தான் நீ இந்தாண்டா எடுத்தேங்கிறோம் நான் எடுக்கலைங்கிறான் அல்ல சத்தியமாக சத்தியமா எடுக்கலைங்கிறான் அப்போ என்ன அர்த்தம் நான் எடுத்ததும் அல்லாவுக்கு தெரியும்ல நான் எடுக்கலைங்கிறேன் நான் எடுக்க எடுக்காம இருந்து எடுத்துட்டு எடுக்கலை சொன்னால் இறைவன் என்ன தண்டிப்பானா இல்லையா நான் அதுக்கு தயாராக இருக்கணும்ல இப்போ நான் சொல்கிறேன் நம்புடான்னு அர்த்தம் அல்ல மேலே சத்தியமா நான் எடுக்கலன்னு என்ன அர்த்தம் அவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கிறது நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என் இறைவனுக்கு தெரியும் அவன் நான் மறைக்க முடியாது அந்த இறைவன் என்னை பார்த்திருக்கிறான் என்ற அச்சத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன் அவன் கொடுக்குற எந்த தண்டனையும் நான் என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன் இவ்வளோ அர்த்தத்தை அடக்கி தான் நல்ல பேரில் சத்தியம் செய்கிறோம் அதான் ரசூல்லா சொல்கிறாங்க மண்கான ஹாலிபன் இது புகாரியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்போதாவது அதிசயில் இருக்கிறது மண்கான ஹாலிஃபன் உங்களில் யாராவது சத்தியம் செய்வதாக இருந்தால் ஃபல் எலிம்பில்லா மேலே மட்டும் சத்தியம் பண்ணுங்க அவில் எஸ்முத் இல்லைன்னா சத்தியம் பண்ணாமல் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு சேர்த்து சொல்கிறீங்க நம்ப மாட்டேங்கிறான் நம்ப மாட்டேன்னு சொன்னால் அல்லா மேலே சத்தியமானு சொல்லு இல்லைன்னா வேறு யாருமே சத்தியம் செஞ்ச சும்மா இருந்துட்டு போகும் அவில் எஸ்மோ சொல்வதாக இருந்தால் அல்ல மேலே மட்டும்தான் நீங்கள் சத்தியம் செய்யணும் இல்லைன்னா வாய்மூடி கொள்ளுங்கள் என்று புகாரியில் ரெண்டாயிரத்தி அறநூத்தி எழுவத்தொன்பது அதீசில் இந்த அதிசு இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி ரசூசுல்லா செல்லம் காலத்தில் வந்து அவங்களுடைய முன்னோர்கள் மேலே பெற்றோர்கள் மேலே சத்தியம் செய்கிற வழக்கம் இருந்துச்சு தாப்பன் மீது சத்தியம் பாட்டன் மீது சத்தியம் முப்பாட்டின் மீது சத்தியம் என்ன செய்வார்கள் அவங்க சொல்லக்கூடியதை மெய்ப்படுத்துவதற்கு ஆதாரமாக இதை சத்தியத்தை பயன்படுத்துவார்கள் அதை ரசூபுல்லா செல்லம் காதுக்கு வந்தோன்னு என்ன செய்கிறாங்க அலா அறிந்து கொள்ளுங்கள் மண்கான ஹாலிபன் உங்களில் யாராவது சத்தியம் செய்பவராக இருந்தால் பில்லா அல்லா வைத்தவரை யார் மீதும் சத்தியம் செய்யாதீர்கள் யூதர் கிறிஸ்த குறைசுகள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய பெற்றோர்கள் மேலே சத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் லா தகலீபு ஆபாய்க்கும் உங்களுடைய பெற்றோர்களை கொண்டு சத்தியம் செய்யாதீங்க வாப்பா மேல சத்தியம் உம்மா மலை சத்தியம் என்று சொல்லாதீர்கள் தாத்தா மலை சத்தியம் என்று சொல்லாதீர்கள் அல்லாமலை மட்டும் சத்தியம் சொல்லுங்கள் என்று அந்த மக்கள் தவறாக ஒரு சத்தியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை கண்டிக்கும் முகமாக ரசூல் சொல்லாலே செல்லம் அவர்கள் இதை சொல்கிறாங்க இது புகாரில் மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாவது இசையில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இப்படி நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்கன்னு வைங்க எப்படி குரான் மலை சத்தியம் பாபா மலை சத்தியம் சூரியன் மேலே சத்தியம் பள்ளிவாசன் மேலே சத்தியம் காபத்துர்லா மேலே சத்தியம் இப்படி என புல்ல புள்ள மேலே சத்தியம் என்று நீங்கள் சொல்லிவிட்டீங்கன்னா இதுக்கு இஸ்லாத்தில் ஒரு நிலை என்னென்னா இது சிற்கு சிறுக்குண்டா என்ன நிரந்தர நரகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு பாவம் அல்லாவுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஆளை பிறந்த சிறுக்கு நீங்கள் எப்போ வந்து வாப்பா மேலே சத்தியம் அப்படின்னீங்களோ அப்போ வாப்பா அல்லா வாக்குறீங்கன்னு அர்த்தம் அவர் எல்லாத்தையும் கண்காணிச்சுருவாரா நீ சொல்றது உண்மையா போய்யான்னு வாப்பாவுக்கு தெரியுமா அல்ல மேலே சத்தியம்னா அல்லாவுக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியும் அவனை என்னுடைய சாட்சியான நிப்பாட்டலாம் எங்கள் அம்மா மேலே சத்தியம்னு சொன்னால் நீ சொல்றது உண்மைன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா நீ சொல்வது பொய்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா அப்படி என்ன சொல்ல வர்ற நான் சொல்வது உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அதை என் தாயார் கண்டுபிடித்து விடுவார்கள் தான் நான் அடுத்ததுக்கு வைக்கிறப்ப அப்போ தாய் மீது சத்தியம்னு சொன்னால் உங்கள் தாய் நான் அல்லாவா தகப்பன் மேலே சத்தியம்னா அது அல்லாவா காபத்துள்ளா மேலே சத்தியம்னா காபத்துள்ளா அது ஒரு கட்டிடம் இறைவனை வணங்குவதற்காக உள்ள ஒரு புனிதமான கட்டணம் அது ஒரு விஷயம் அது வந்து அல்ல அல்லாவுடைய வேலை செய்யுமா அது புரியுமா பேசுமா நம்ம சிறுவர் விளங்குமா அது நான் சொல்றது உண்மையா பொய்யா என்ற அந்த கட்டணம் அறிந்து கொள்ளுமா அறிந்து கொள்ளாது அப்போ நீங்க வந்து வேற ஒரு ஆழ்மலை சத்தியம் செஞ்சால் அதுக்கு இஸ்லாம் என்ன நிலையில வைக்குது என்றால் சிறுக்கில் வைக்கிறது இது கொள்கை சார்ந்த ஒரு விஷயம் அந்த சத்தியங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது அக்கீதா கொள்கை சார்ந்த விஷயமாக இருக்கிறது அப்ப அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா போய்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் சத்தியம் செய்கிறார் லா ஓல் கபா கபா மேலே சத்தியமாக நான் சொல்றது உன்மேண்டிதான் ஒன்று சொல்றாரு இப்பணும் ஒரு போய்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் என்ன செய்கிறாரு காபாவின் மீது சத்தியம் சொல்றாரு அப்போ இவனு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா அல்லாவை தவிர யார் மேலே சத்தியம் செய்யாத ஏனென்று கேட்டால் நபிகள் நாயகம் அல்லாஹ் சொன்னார்கள் மண் ஹரஃபி மண் ஹலப பிகைலாஹி அஷரக எவன் ஒருவன் அல்லாஹுவை தவிர வேற ஆள் மீது சத்தியம் செய்கிறானோ அவன் சிருக்கு வைத்து விட்டான் என்று ரசா சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் காபா மலை சத்தியம்னு சொல்லாத காபா அல்லாஹ் கிடையாது காபா அது வணங்குவதற்குரிய புனிதமான சுத்தமான ஒரு இடமே தவிர அது இல்லை அல்லாஹ் என்பதற்காக அவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீ காபா மலை சத்தியம் செஞ்ச தப்பு அல்லா மலைதான் சத்தியம் செய்யணும் அப்படி செய்யலைன்னா அதுக்கு என்ன குற்றம் ஆயிரேன் நீ காபாவை அல்லா அர்த்தமாயிரும் அல்லாவுக்கு எப்படி நீ சொல்கிறது உண்மையா பொய்யா என்று தெரியுமோ அது மாதிரி அந்த காபாவுக்கும் தெரியும் அப்படி தெரியுமா அப்படி நீ எந்த இடத்துல ஒன்று வைக்கிற காபத்துள்ளாவை காபத்துள்ளாவை உலகத்தில் உள்ள கட்டடங்கள்ல சிறந்த கட்டடம் அந்த நம்பிக்கை வேற அது நம்புற விஷயம் வேற அல்லவா அது அல்லாவோட இடத்துல அதை வைக்க முடியுமா என்பதற்கு தான் அந்த சுழலா என்ன செய்கிறாங்கன்னா மண் அழகு கயிறில்லாகி சிறக்க யார் ஒருத்தன் அல்லாவது தவிர மற்றவர்கள் மீது சத்தியம் செய்கிறானோ அவன் சிர்கு வைத்து விட்டான் என்று சொல்கிறார்கள் இது போக நபிகள் நாயகம் சுரலாறு செல்ல முடிய ஆரம்ப காலத்தில் மக்கள்கிட்ட இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு அவங்க கண்டுக்கிறாமல் இருந்தாங்க என்ன பழக்கம் இருந்துச்சு காபா மலை சத்தியம் இப்படியான ஒரு சிலைகள் மீது சத்தியம் செய்ய மாட்டாங்க காபா அல்லாவுடைய தொடர்புடையது தானே காபாவில் இல்லை அத்து அதெல்லாம் தெரிஞ்சு வந்துட்டாங்க வந்த பிறகு கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் காப துருவிங்கிறது அல்லாவுடைய இல்லம் தானே அதனால அல்லா அதுமாதிரி சத்தியம் பண்ணால் என்ன பள்ளிவாசல் அல்லா கூட இடம் தானது அதில் சத்தியம் பண்ணால் நினைத்து நினைத்துக்கொண்டு இது பெரிய தப்பு வராது அந்த சிலைகள் மேலே அதில் சத்தியம் செஞ்சா தான் அது சிறுக்கு வரும் என்று நினைத்து கொண்டு இந்த மக்களும் முஸ்லீம்கள் ஆகிய சகாபாக்களும் இந்த மாதிரி சத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு யூதர் ஒருத்தர் வர்றார் நபிகள் நாயகம் கிட்ட வந்து இப்போ கால இன்னக்கும் துண்திதும் ஓ இன்னக்கும் துசிரிக்கும் நீங்கள் அல்லாவுக்கு இணைகற்பிக்கக்கூடாதுன்னு பயன் பண்ணுறீங்க மக்களுக்கு சொல்கிறீங்க ரசூல்லா பார்த்து கேட்குறாரு நீங்க மக்களுக்கு என்ன சொல்றீங்க அல்லாவுக்கு இணை கூடாது என்று சொல்கிறீர்கள் நீங்களும் அதை செய்கிறீர்கள் இன்னக்கும் துசிரிக்கும் முஸ்லீம்களாகிய நீங்களும் சஹாபாக்கள நீங்களும் நபியாகிய நீங்களும் அல்லாவுக்கு சிறுக்கு தானே வைக்கிறீங்க எங்களே சொல்றீங்க யூதர்கள் சிறுக்கு வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க கிறிஸ்தவர்கள் சிறுக்கு வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க அந்த காரியத்தை நீங்களும் தானே செய்கிறீங்கன்னு அவர் கேட்கிறாரு அப்ப ரசூல் சுல்லாசன் கேட்டோன்னே அவர் கேட்கிறாரு தக்கூடூனா காபா மேலே ஆனையாங்கன்னு சொல்கிறீங்களா அப்போ இதை சஹாபாக்கள் சொல்லுற சொல்ல திரும்பி இருக்கிறது ஆனால் இந்த 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 கிரிட்டிக்கலான இந்த கேள்வி வந்த பிறகு தான் அவங்களுக்கு அவங்களுக்கு படுகிறது ஆகா இது தப்பானதாக இருக்க இவ்வளோ நாளாக காபாவின் சத்தியமாக மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் சிறுக்கு வருது என்பதை நுணுக்கம் அந்த கண்டுபிடிச்சு நம்மகிட்ட சொல்கிறாருன்னு சொல்லி அவர் சொன்ன பிறகு தான் அவர் சொல்கிறார் இப்பே ஒரு காபான்னு சொன்ன உடனே ஃபாமர் அஹ்மன் நபி சல்லா அலே செல்லம் உடனே நசூர் சொல்லா செல்லம் நீங்கள் எங்களுக்கு தகுதியை சொல்லிக்கலான்னு கேட்கல அவன் அந்தாலும் சரி யூதர் இவரு வந்து சொல்லணும்னு நினைச்சல நீ சொல்ல சரியானு பார்த்தாங்களே தவிர நீங்கள் வந்து எங்களுக்கு மார்க்கம் சொல்ல வந்துட்டீங்களான்னு கேட்கல என்ன செய்யறாங்க உடனே சகாபாகலாம் கூப்பிட்டு இனிமேல் காபா மலை சத்தியம்னு சொல்லாது நம்ம அல்லாவை நினைச்சது நீங்கள் சொல்கிறீங்க காபா வேற அல்ல தான் என்று சொல்லிவிட்டு இப்போ முன் நபி சல்லாஹுலே செல்லம் இது அராது இனிமேல் சத்தியம் செய்வதாக இருந்தால் ஐய குழு ஒரு அப்பில் காபா காபாவை தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா காபாவின் இறைவின் மீதானு சொல்லிடுங்க கபாவின் மீது ஆணையாகன்னு சொல்லாமல் இந்த கபாவுடைய இறைவன் யார் அல்லதானே இந்த கபாவின் எஜமான் மீது ஆணையாக என்று சொல்லிவிடுங்கள் அப்போ பள்ளிவாசல் மீது சத்தியமாகன்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யணும் இந்த பள்ளிவாசலின் இறைவன் மீது ஆணையாக என்று சொல்லணுமே தவிர பள்ளிவாசல் மேல் ஆணையாக சொல்லக்கூடாதுங்கிறாங்க இது நசையில் வரக்கூடிய நசை இந்த மாதிரி பல இதுகளில் வருகிறது அப்போ இதில் என்ன வருது ரசூசுல்லா செல்லம் காலத்தில் கபத்துல்லா அவர்களுக்கு சத்தியம் ஜிற்கு இல்லைன்னு விளங்கி கொண்டு மக்கள் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அப்போ ஒரு யூதர் சுட்டி காட்டும் பொழுது ஆமாம் காபா அல்லாவுடைய ஆலயம்ங்கிறனால அவங்க செஞ்சிட்றாங்க ஆனால் நல்லா கிடையாது காபாவை கூட இப்படி சொல்லுவது சரி இல்லை தானே அல்லா வணங்குறக்குள்ள ஒரு பில்டிங்கு கட்டணம் தானே அது அது எப்படி அதன் அது அதன் மீது சத்தியம் செய்வது அது எப்படி உண்மையின் நன்மையை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி மக்களுடைய அந்த தவறை திருத்துகிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லா சொல்கிறாங்க மண் ஹலபின் அமானத்தி ஃபலைசபின்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய கேரக்டர் மேலே சத்தியம் செய்வாங்க என்னுடைய நாணயத்தின் மீது சத்தியம் என்னுடைய ஒழுக்கத்தின் மீது சத்தியம் என்னுடைய அதன் மீது சத்தியம் இதன் மீது சொல்லி என்ன செய்வார் அதன் மேலே சத்தியம் செய்து சொல்கிறேன்னு சொல்வார் அதுக்கு ரொம்ப அமானத்தி யார் ஒருத்தன் தனது நாணயத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறானோ அவன் நம்மள சேர்ந்தவன் கிடையாது முஸ்லீமே இல்லை உங்களுக்கு நாணயம்னா நீங்க நீங்கள் சொன்ன உண்மையா தான் இருக்குமா அப்ப அல்லாவை சாட்சியாக்கி சத்தியம் பண்ணினா ஓகே நீ என்னுடைய நாணயத்தின்பி சத்தியமான நீ ஒன்னே இறைவன் ஆக்கிறப்ப நீ இந்த முஸ்லீமாக இருக்க முடியாது பிளேச மின்னா அவன் முஸ்லீமாக இருக்கு நம்மை சேர்ந்தவன் இல்லை என்ற சொல் சொல்ல ஆளுசிரமனை செய்கிறாங்க இதை கண்டிச்சிருக்கிறாங்க அப்போ இதில் இந்த பொதுவாக இருந்து என்ன வழங்குகிறது என்று சொன்னால் நம்ம ஒரு விஷயத்தை பல பல நோக்கங்களுக்கு சத்தியம் செய்வோம் ஒவ்வொரு வகையான சத்தியத்தையும் எப்படி செய்யணும் பிறகு பார்க்கலாம் முதல் விஷயம் வழங்கிக் கொள்ள வேண்டிய என்னென்று கேட்டால் ஒரு காரியத்தை நீங்கள் சத்தியம் செய்து சொல்ல நான் தவிர்ப்பது நல்லது அட தான் சொல்லணும் என்று நீங்கள் விரும்பினால் அல்லாமல சத்தியம் என்பதை தவிர அல்லது ரசூல்லா பல வார்த்தையை பயன்படுத்துவாங்க அல்லாவை தான் குறிக்கும் எப்படி பயன்படுத்துவாங்க என்னுடைய உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக பாங்க அல்லது நவ்சீபி எதிகி யாருடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணை அது அல்லாதானே நீங்க அல்லாங்கிற சொல்லத்தான் சொல்லுங்க அவசியம் கிடையாது அல்லாவை குறிக்கக்கூடிய எந்த ஒரு தன்மையை சொல்லியும் என்ன செய்யலாம் சத்தியம் செய்யலாம் உள்ளங்களை ஒன்று சத்தியமாகலா உம் கல்லிமியல் குழு உள்ளங்களை புரட்டக்கூடிய ஒன்று சத்தியமாக என்று சொல்வார்கள் அப்போ அது நல்லா தான் குறிக்கிறது அப்போ ரசூல் செல்லாலை சிலம்பர்கள் சத்தியம் செய்யும் பொழுதெல்லாம் பொல்லாகின்னு சொல்வார்கள் பில்லாகின்னு சொல்வார்கள் தல்லாகி எல்லாமே தான் அர்த்தம் எல்லாமே ஆணையார்னு சொல்வார்கள் இது போக அல்லாவை குறிக்கக்கூடிய அந்த சிபத்துகளை சொல்லி அந்த மாதிரியும் சத்தியம் அப்படி நீ செய்து கொள்ளலாம் மேலே சத்தியம்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் என்னை படைத்தவன் மீது சத்தியமாகனு சொல்லிட்டு போங்க அது தான் எனக்கு ரிசுக்கு தரவன் மீது சத்தியமாக என்ன செய்யுங்க ராசுக்கின் மீது சத்தியமாகனு சொல்லுங்கள் அது தான் அப்போ அல்லாவை குறிக்கும் விதமான வார்த்தைகளை அல்லாஹை மட்டும் குறிக்கும் விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி சத்தியம் செய்தால் அது தவறு இல்லை அது இல்லாமல் வேற ஆட்கள் பேரை வேறு பொருட்கள் பேரை பயன்படுத்தணும் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் குற்றமாகிவிடும் என்பதை நிச்சயம் வழங்கி கொள்ள வேண்டும் சில நேரத்தில் நம்மளை அறியாமல் பழைய பழக்கப்படி வந்துடும் தாய் மேலே சத்தியம்ன்றவோம் ஏன்னா அதில் விடுபட்டு வரலையில திடீர் மாற முடியாது அப்படி வாய் மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்று கேட்டால் லாயில் லாயில் எல்லாம் எங்கள் அம்மா மேலே சத்தியமானு சொல்லிடுங்க டக்குன்னு பழக்க தோஷத்தில் என் பிள்ளை மேலே சத்தியம் குரான் மலை சத்தியமானு வந்துருச்சு அதை தி கொஞ்சம் நாளாகும் அதில் பழகி போன ஆட்களுக்கு அவங்கள மீறி அப்படி வந்து விட்டது என்று சொன்னால் மண் கால மண் ஹலபிபிளஃபி ஒல்லாத்து ஒல் உஸா சத்தியம் செய்யும்போது பழைய பழக்க பிரகாரம் லாத்து உஸ்ஸா மலை சத்தியம் என்று உங்களை யாராவது சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் சொல்லியக்குள் லாயில் ஆள்ளலாம் லாயிலா ஆயில்லான்னு சொல்லி கொடுங்க இது புகாரில் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபதாக திசையில் இருக்கிறது அப்போ நீங்கள் சத்தியம் செய்கிறதா இருந்தால் இந்த வார்த்தை உங்களுக்கு மீறி வந்துட்டான் அம்மா மலை சத்தியம் குரான் மலை சத்தியம்னு வந்துருச்சின்னு சொன்னால் உடனே லாயில் வணக்கத்துக்கு அல்லாஹ் வர யாரும் இல்லை சிறுக்கு தவுபாச்சு முஸ்லீம் ஆகிரும் சிறுக்கு செஞ்சு அதுக்கு என்ன செய்யணும் இஸ்லாத்துக்கு வரணும்ல நீங்கள் சிறுக்கான காரியம் செஞ்சதுனால லாயிலாக இல்லல்லா சொல்லி என்ன செய்யுங்க திரும்ப கொள்கைக்கு வந்துடுங்கன்ற சுல்சுல்லா செல்லாம் காட்டியிருக்கிறார்கள் இது சத்தியத்தினுடைய ஒரு அடி எதன் மீது சத்தியம் செய்யணும் என்பதுடைய விஷயம் இது போக கொடுக்கல் வாங்கல் எப்படி சத்தியம் செய்வது எதற்கெல்லாம் சத்தியம் செய்வது அதனுடைய ஒழுங்குமுறை என்ற விஷயங்கள் இருக்கிறது இது சரலாத அடுத்தடுத்த வாரங்களை பார்க்கலாம்